இப்பதான் கவலையோட உட்கார்ந்துட்டு புழு புழுன்னு குழம்பிக்கிட்டு ஒரு எட்டு இந்த வியாழம துறையோட போய் பாத்து வாங்கினேன். ஆமா போட்டு இருந்தா அது ஐயாரி பின்னால வந்து புழு அடிச்சு தூரம் போட்டுறான். போயாந்தால பேச பேச்சு வேளாண் மண்டல வருது. வணக்கம் வணக்கம். அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஆயுஷ் நூறு. இப்பதான் உங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா வந்துட்டாள. அண்ணாச்சி ஏன் கவலையா இருக்கீங்க? எனக்கு என்ன கவலை? ஏன் போன வருஷம் என் பொண்டாடி தாலி ஆட வச்சு மக்கச்சோளம் போட்டேன், அந்த புழு வந்து அழிச்சு உங்க சத்தியமா என் குடும்பம் சிக்கல மாட்டி சின்ன பண்ண மாயிட்டு. இப்ப இந்த வருஷம் மக்கச்சோளம் தான் போடணும், அதே படைப்புழு வந்து அழிச்சிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. அப்படிலாம் உங்களை கவலைப்பட விட்டுருவோம் அண்ணாச்சி. அதுதான் வேளாண்மை துறை இருக்கு, அரசாங்கம் சில நடவடிக்கைகளை பின்பற்ற சொல்லுது. அதை பின்பற்றி கடைபிடிச்சிட்டோம்னா படைப்புல ஈஸியாக ஒழிச்சிடலாம். நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் அது. இடையில பூச்சிக்கொல்லி மருந்து பூச்சிக்கொல்லி நேரடியாக போனதுனால வந்த விளைவு தான் இது. வாங்க வயக்காட்டு போவோம், எப்படி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்ப அந்த புழு அழிச்சிடலாமா? தாராளமா, ஈஸியா அழிச்சு நல்ல கேட்டுக்கோ. வாங்க போவோம். டெலிபேவருக்கு பெயர்லாம் பாக்குறதுக்கு போன வருஷம் பச்சை பச்சைன்னு இருந்தது. நான் குடிய கஞ்சில மண்ணி போடுறதுக்குன்னு கூட்டம் கூட்டமா அந்த புழுக்கள் எங்கிருந்து வந்தது தெரியல. ஆனா அமெரிக்கால இருந்து வந்தோம்னு சொல்லுதானுவோ, அது எனக்கு தெரியல. எங்க ஊர்ல யார் யாரெல்லாம் மக்காச்சோளம் போட்டானோ அவ்வளவு அழிஞ்சு போச்சு. எல்லாரும் நடு தெரிஞ்சிக்கான். ஐயா இந்த புழுவை அழிக்க நீங்களே ஒரு வழி சொல்லணும். ஐயா அதான் கரெக்டாக பேரை சொல்லிட்டீங்களா, அமெரிக்கன் புழுன்னு. அதாவது பருவ சூழ்நிலை, சீதோஷ் நிலை இதெல்லாம் புது புதுசாக மாறும்போது புது புது நோய் பூச்சியெல்லாம் வரத்தான் செய்யும். ஐயா அதாவது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வயிற்று போல கெடும். என்ன அர்த்தம்னா, வந்த பிறகு ஐயோ அம்மன் வயிற்றில் அடிச்சுக்கிட விட வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் கட்டுப்பிடிச்சிட்டோம்னா எளிதாக கட்டுப்படுத்தலாம். எது ஒன்றையுமே ஒரு கையில் தட்டினா ஓசை வருமா, ரெண்டு கையில் தட்டினா ஓசை வரும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணணும்னா ஒன்று சேரணும் விவசாயிகள். இது மூலம் காலத்தில் தனிப்பட்ட விவசாயம் எதுவும் சாதிக்க முடியாது. கூட்டு பண்ணையம், ஒருங்கிணைந்த பண்ணையம் எல்லாம் சேர்த்து சேர்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப எளிதான முறையில் கட்டுப்படுத்தலாம் இந்த புழுவில். இந்த புழுவை பத்தி இப்ப சொல்றேன் கேட்டுங்க. இதுக்கு பேரு அமெரிக்கன் படைப்புழு. நீங்க பெரிய புழுவை கையில் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஒய் மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஒய் எழுத்து இருக்குல்ல, அது தலைகளை வச்ச மாதிரி தலையில இருக்கும். இது பாத்தீங்கன்னா 15 to 20 பயிர் தான் தாக்கும். இந்த மென்மையான தண்டு பகுதி இருக்குல்ல, அதுக்காக பிடிச்சது. இன்னொன்னு இந்த தண்டுக்கும் இலைக்கும் நடுவில் இங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க பக்கத்துல, தண்டுக்கும் இலைக்கும் நடுவில் இருக்குல்ல இங்கதான் இது இருக்கும். இது இலைக்கு கீழே 150 to 200 முட்டை குவியெல்லாம் போட்டுரும். இப்படி பண்ணிடும். 200 to 150 முட்டைகளை என்னாச்சு பாருங்க, இது பூரா இலையை பச்சையது பூரா சொல்லடி தின்றும். 15 வெளிவார புழு இது உள்ளே போய் அப்படியே சாப்பிடும். இது வந்து ஒரு நூல் இலை மாதிரி அப்படியே விடும் தொங்குற மாதிரி. இதனால அது ஒரு சீட்லேருந்து இன்னொரு செடிக்கு ஈஸியாக பரவிடும். இது இங்கேருந்து சாப்பிட்டு இந்த புழு என்ன செய்யும், நேர பூமிக்குள்ளே போயிடும். பூமிக்குள்ள போய் என்னது கூட்டு புழுவாயும், கூடு கூடாயிரும். இது கொஞ்ச நாள் கழிச்சு தாய் அந்த பூச்சியாக வெளியே வந்துடும் பாருங்க. ஸோ இதனால என்ன சொல்றோம் நாங்கள், முதல்லயே கோடை உழவு செய்யணும். கோடை காலத்தில் நல்ல உழுது போடுறோம். உழும் போது என்ன ஆகும்னா மண்ணு பொல உழப்பு ஆகுதை விட இந்த கூட்டு புழுக்கள்லாம் வெளியே வந்துடும். இது இந்த பறவைகள்லாம் கொத்தி தின்னுரும். இது எளிதான முறை, மண்ணுக்கும் நல்லது, மண்ணுடைய வெப்பத்தன்மை குறையும், மண்ணு பொல உழப்பு கூடும், இந்த கூட்டு புழுக்கள் அழிஞ்சு போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும். விதையை நேர்த்தி பண்ணோம்னா இது பரவாது. அதாவது 1 kg மக்காச்சோள விதைக்கு 10 g நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லியான வெவேரியா பேசியான வச்சு விதை நேர்த்தி செய்யணும். தொடர்ந்து ஒரு பயிரை பயிர் செஞ்சோன்னா பாதிப்பு அதிகமாகும். ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு இடைவெளி விடணும். இந்த பயிர் செஞ்சவர் வந்து ஒரு 3 கழிச்சு போட்டதுனால பாதிப்பே இல்லை பாருங்க. ஆக தொடர்ந்து பயிரிடுறதை தவிக்கணும். உழவு செய்யும் போது 1 acre 250 kg வெப்பம் முன்னாக்கு மண்ணில் போடலாம். இது மூலமாக கூட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்தி அதிலிருந்து வெளிவர அந்து பூச்சிகளை தடுத்துடலாம். அப்புறம் என்னன்னா இளம் பயிரா இருக்கும் போதே வேப்பண்ணை தெளிச்சு கட்டுப்படுத்தலாம். அதாவது 1 tank 20 ml 10 L தண்ணி இவங்க கலந்து தெளிக்கலாம். அப்புறம் தொடர்ந்து கண்காணிக்கணும். அப்படியே தோட்டத்துக்கு வரணும். அந்த காலத்துல எப்பவும் தோட்டத்துல இருப்பாங்க. தோட்டத்துக்கு வரணும், எங்கேயாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு பாக்கணும். அப்படி ஒருவேளை பாதிப்பு முட்டை குவியலாவோ இளம் புழுக்களாவோ தென்பட்டால் அதை கையால சேகரிச்சு அழிச்சிடணும். முட்டை ஒட்டுணின்னு ஒன்று இருக்கு ட்ரைகோகிராமான்னு, அதை இப்போ வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகள் கொடுக்க சொல்லியிருக்கோம். மக்காச்சோள யாரெல்லாம் பயிரிச்சிருக்காங்களான்னு அதை வாங்கி நீங்கள் கட்டி தொங்க விட்டுறணும் மக்காச்சோள வயலில். சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளி வண்டு தரை வண்டு 2-3 பூச்சி இருக்கு, நன்மை செய்யும் பூச்சிகள். இது வந்து வண்ண பூ செடிகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ சாமந்தி மாதிரி சூரியகாந்தி மாதிரி செடிகளை வரப்பில் பயிரிட்டோம்னா இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் அதை கவர்ந்து எழுப்பும். அந்த நன்மை செய்யும் பூச்சிகள் அமெரிக்கன் படைப்புழுவை சாப்பிட்டு அழிச்சிடும். இது போக இயற்கை ஒட்டுண்ணி மற்றும் இறை விலங்குகளை ஊக்குவிக்கிறதுக்காக குறுகிய கால பயிரான தட்டைப்பயிர், சூரியகந்தி, எள்ளு, சோளம் இதுகளை வரப்பில் பயிர் செய்யலாம். மேலும் மெட்டாரேசியம் அனிசஃபிலங்க உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியை 80 g 10 L தண்ணியில் சேர்த்து 10 நாள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கணும்.
ஸோ இந்த முறைகள்லாம் பயன்படுத்தீங்கன்னா மிக எளிதா அமெரிக்கன் படைப்புழுவை நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம். அப்படியா? அழகான மகசூல் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதை நீங்க பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்திக்கலாம. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள்ட்ட பூரா சொல்லணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகள்ட்டையும் நான் இப்ப என்னெல்லாம் சொன்னோம் அதை பூரா எடுத்து விளக்கமா சொல்லணும். அப்பதான் நம்மளுக்கு பாதிப்பு தப்பி நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த படப்புழு அழிக்குது பெரிய விஷயம் கிடையாது. நான் வந்து இந்த வேளாண் துறையில நம்ம இணை இயக்குனர் பார்த்தேன். அவர் சில நல்ல ஐடியாலாம் எடுத்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, பெரியவர்கள்லாம் வந்து கோடைகளை உழுதாங்களா, அப்படி கோடைகள் உழும்போது பூமிக்கிலிருந்து அமெரிக்கன் படைப்புழு கூட்டுப்புழு இருக்கலாம், அது பூமிக்கிலிருந்து வெளியே வருது. இந்த பறவைகள் கொதிட்டு போகுது. அப்போ அந்த நம்ம அந்த பறவைகள் கொதி போகிறனால இந்த புழு அழிஞ்சு போகலாம். அதான் கோடைகள் உழுவும்னு சொல்லுவேன். எல்லாரும் ஒன்று போல விதைக்கணும். அப்படி விதைக்கும் போது இந்த படைப்புழுக்கு தினமும் சாப்பாடு கிடைக்காது. இந்த புள்ளி உண்டு தரமன்றீங்க, அது நல்ல பூச்சி பார்த்துக்கோ, அது இந்த கூட்டுப்புழுவை தின்போடும். அப்போ அந்த அந்த பூச்சியை வரலைக்கு என்ன செய்யணும், பரப்புரை வந்து சூரியகாந்தி ஆமந்தி மஞ்சள் சம்மந்தப்பட்ட பூக்களை வளர்க்கணும். இது இனக்கவர்ச்சி பொறி. இது என்ன தெரியுமா, பெண் பூச்சியோட வாசனை. இதை இதில் மாட்டி வயலில் ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா ஆண் பூச்சி இருக்கலாம் பெண் பூச்சி இருக்குன்னு வரும், வந்து உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்து மேலே வெளியே வர முடியாதுல, நம்ம மொத்தமாக பிடிச்சிக்கிட்டோம்னா இனப்பெருக்கு தடுக்கலாம். இது பூஞ்சாணம், ஒரு லிட்டர் தண்ணியில் 8 கிராம் கரைச்சி செடி மேலே தொழிச்சாச்சுன்னா அந்த புழுவை இந்த பூஞ்சானம் கொண்டுரும். நான் எதுக்கு சொல்லணும்னா, எடுத்த எடுப்பிலே இந்த பூச்சிக்கொல்லி மருந்து செடி மேலே தொழிக்கப்படாது. நான் இப்படி விவரமாக சொன்னோம்ல, அதுக்கெல்லாம் இது கட்டுப்படலாம் தான் கடைசி அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணும். ஒற்றுமை நீங்கிடித்தால்